ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி. ரைஸுக்கும் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்கூடையுமே செட் ஆகிற மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷு லஞ்சுக்கும் டின்னருக்கும் வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ 1/2 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நார்மல் நம்ம குக்கிங் ஆயில் ஊற்றிட்டு அதில் ஒரு பிரிஞ்சி இலை, 1 ஏலக்காய், 1 கிராம்பு, 1 பட்டை சேர்த்துட்டு பொரிஞ்ச உடனே 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்து இப்போ நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குற வரைக்கும் இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. ரெண்டு கிரீன் சில்லி லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். சிக்கன் மசாலா 4 ஸ்பூனும், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, 1/2 டீஸ்பூன் நார்மல் ரெட் சில்லி, 1/2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் சேர்த்துட்டு இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எண்ணெயில் வெங்காயம் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கை அளவு கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் மசால் வந்து எண்ணெயிலே நல்லா பரட்டி எடுக்கணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு தக்காளி, 1 பெரிய தக்காளி இது நல்ல மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிக சின்ன தக்காளி இருந்தால் 2 கூட சேர்த்துடலாம். பெரிய சைஸ்ன்றதுனால நான் 1 எடுத்திருக்கேன். இப்போ உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வர மாதிரி வதக்கி மூடி வச்சிடலாம். தக்காளியெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி மசாலாவோட சேர்ந்து வரும். மூடி போட்டு மூடிச்சு. இப்போ தக்காளியெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கி வந்துடுச்சு மசாலாவோட சேர்த்து. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீசஸை சேர்த்துடலாம். இப்போ சிக்கன் வந்து மசாலாவோடு சேர்த்து நல்லா பரட்டி எடுத்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம். சிம்லேயே வச்சுருங்க. அப்போது அந்த சிக்கன்லேருந்து வர தண்ணியிலேயே சிக்கன் வேக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், சிக்கன்லேருந்தே வந்து தண்ணி நல்லா இறங்கி வந்துருச்சு. இப்போ நல்லா அதை லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக சுட வச்சு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். நமக்கு சிக்கன் வேகிற வரைக்கும் வச்சிடலாம். இப்போ இது வேகிற அதுக்குள்ளே வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்து தேங்காய் வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நான் இங்கே வந்து 4-5 பல்லு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்ட்டாக எடுத்துடலாம். இப்போது நம்ம சிக்கன் வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. அந்த தேங்காவை நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம்.
தேங்காவை ஊற்றிட்டு நம்ம தேங்காய் அரைச்சி தண்ணியும் சேர்த்துடலாம். இதில் எல்லாமே சூடு பண்ண தண்ணி தான் நான் சேர்க்குறேன். தேங்காய் சேர்த்துட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்தளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து லஞ்சுக்கும் டின்னருக்கும் வைக்கிறதுனால கொஞ்சம் கிரேவி மாதிரி வைக்கிறேன். நைட்டு வந்து எனக்கு டின்னருக்கும் இந்த குழம்பு தான். அவ்வளோதான். நல்லா சேர்த்து கிளறி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு அதை வந்து ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். தேங்காய் ஊற்றுனது கொதி வந்தால் மட்டும் போதும், ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். மூடி போட்டு நம்ம ஒரு அந்த தேங்காய் கொதிக்கிற மாதிரி வச்சா போதும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க, கரெக்டாக வரும். இப்போது நம்ம தேங்காயெலாம் கொதித்து நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இலை தூவி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லஞ்சும் டின்னருக்கும் சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. இந்த சிக்கன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸான ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.